பிக்பாஸ் லைவ்ல பவித்ரா வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு கேள்வியை முத்துக்கிட்டு கேட்டாங்க. அதோட முத்துவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போறோம். விஜய் விஷால் எப்பவும் போல ஃப்ரெண்டுக்கு நான் வந்துருவார்ல, அருணுக்கு பிரச்சனை நான் வருவேன், எனக்கு பிரச்சனை அருண் வருவாண்டா, அதுதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட கெத்து அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் முட்டு கொடுத்துட்டு இருக்கார். அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பல பேர் லைக்கும் போடாம வீடியோ பாக்குறீங்க. நண்பர்களே, அனைத்து பேரும் லைக் மறக்காம போட்டாதான் எனக்கு ரெக்கமெண்டேஷன்ல ரெக்கமெண்ட் ஆகும். அதுக்கு நீங்க உதவி செய்யுங்கள், கண்டென்ட் உள்ள போயிடலாம். ஆக்சுவலா சோ இந்த ஒரு பெரிய பிரச்சனைங்க, நேத்து அந்த கிராசரிஸோட பிரச்சனை, அந்த குழம்பு மேட்டர் இன்னும் எலாபரேட் ஆகிட்டே போகுது. அப்ப விஜய் விஷால் சொல்றாரு, இப்ப நம்ம ரோட்ல இருக்கோம், ரோட்ல ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கான், சண்டை போட்டிருக்கும் போது அவன் நடுவில் போயிட்டு என்ன பிரச்சனை நம்ம கேட்க முடியுமா? அவன் மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு தானே சொல்லுவான். அதே மாதிரி தான் இங்கேயும், இதுல என்ன இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டால் எதுக்கு முத்து வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல இந்த வீட்டில். சோ அது கிராசரிஸ் அப்படின்றது காமனான பிரச்சனை, கரெக்டா அது காமனா வருது. ஃபுட் வேஸ்டேஜை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல முத்து வந்து பேச ஆரம்பிச்சார். பட் என்னதான் இருந்தாலும் அது யாரோட கிராசரிஸ், யாரோட தனிப்பட்ட பொருள்னா அது மஞ்சரியோட பொருள் தான். இந்த வீட்டில் கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கு, யார் பேசும்போது இது என்ன ஏதுன்ற கேள்வி கேட்கற உரிமை இருக்கு, அதுதான் பிக் பாஸ். இதுல என்னன்னா ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட நபருக்கு சண்டை வரும்போது பிரச்சனை கிடையாது, இது ஒரு ஒட்டுமொத்த காமனா வர பிரச்சனைன்னும் போது அது கேள்வி கேட்கிற அனைத்து உரிமைகளுக்கும் முத்துக்குமாருக்கு இருக்கு அப்படின்றது தான் பாயிண்டே தவிர்த்து இது ஒரு கம்பாரிசன் பண்றாரு பார்த்தீங்களா, அதுவே தப்பு. ரெண்டு பேரும் பர்சனலா தனிப்பட்ட ரீதியில் பேசிக்கிட்டு அதுல முத்து இன்டர்ஃபயர் ஆனதாங்க தப்பு. இது ஒரு காமனான பிரச்சனையில் வரது கூட ஒரு புரிதல் இல்லாம பேசுறாரு விஜய் விஷால். விஜய் விஷால் தெளிவா புரிஞ்சுக்குங்க, ஓகே புரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றது நான் சொல்றேன். புரியாம இது ரோட்ல நடந்த கம்பாரிசன், அந்த கம்பாரிசன் வந்து காமனா வைக்கக்கூடாது. இங்க நடந்த விஷயத்துக்கும் அதுக்கேத்த மாதிரி ஒரு கம்பாரிசன் வச்சா நியாயமா படும். அவங்க வச்ச கம்பாரிசனே சிம்பிளி வேஸ்டா இருக்கு, புரிதல் இல்லாம இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஒன்னு, அடுத்து அந்த கார்டன் ஏரியாவில் வந்து அந்த ரவுண்டு ரிங் மாதிரி ஒரு சோஃபா செட்டில் இருக்குல்ல, அங்கே பவித்ரா உட்காந்துட்டு இருக்காங்க. முத்து வந்து ஜாயின் பண்ணிட்டு கேள்வி கேட்குறாரு, என்ன பவித்ரா எப்படி போகுது என்ன பண்ணுறீங்க? சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஸோ நீங்கள் அந்த பிக் பாஸோட கப்பு யாருக்காவது விட்டு கொடுக்கணும்னா யாருக்கு விட்டு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இந்த கேள்வி முத்து வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாருங்க. கான்ஸ்டண்டாக முத்துவோட கேள்வி என்னென்னா இந்த கப்பை யாரும் விட்டு கொடுப்பீங்கன்றது. ஸோ அந்த ட்ரூத் ஆர் டேர்லேருந்து ரெகுலராக வருது. பவித்ரா யோசிச்சு, நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்காக தான் வச்சுப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன நினச்சேன்னா வேறு யாருக்காவது விட்டு கொடுப்பீங்க, தெரியும் தெரியும் முத்து நீங்கள் அன்சிதாக்கு தர்ஷிகா பேர் இவங்களோட பேர் எடுப்பேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க, நான்லாம் எடுக்க மாட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து நான் இண்டிவிஜுவலாக எனக்கு பிடிக்காதிருக்கும். அடுத்ததாக பற்றி என்ன சொல்கிறாருனா, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் நான் கூட உங்களுக்கு பல வாட்டி பல விஷயங்கள் நாமினேட்லாம் பண்ணியிருக்கேன், அதை சொல்ல நாமினேட் பல வாட்டி பண்ணியிருக்காரு, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே தகுதியாக இருக்கிற நபரில் நீங்களும் ஒருத்தருன்ற மாதிரி முத்து வந்து பாராட்டுறாரு பவித்ராவை. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன், ஒரு நாள் வாய்ஸ் அவுட் பண்ணல, என்ன கேட்கவே மாட்டேங்கிறீங்க, என்ன கேட்காம முடிவு எடுக்கிறீங்க, அப்போ நான் இந்த வீட்டில் இருக்கனா இல்லையான்ற மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு நான் கூட ஃபயர் விட்டேன். சூப்பர் பவித்ரான்னு நான் சொன்னல, அந்த விஷயத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து முத்து பேசுகிறாரு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது பவித்ரா பேசலை, வாய்ஸ் அவுட் பண்ணல நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை பேஸ் பண்ணி அவரே பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல பார்க்கும்போது பவித்ரா வாய்ஸ் அவுட் பண்றாங்க, எங்க கேட்கணுமோ அங்க தரமான கேள்விகள்லாம் கேட்கறாங்க. சோ இந்த பொண்ணு டிசர்விங்கான கேண்டிடேட் தான். இதை விட பல பேர் வீட்டுக்குள்ள இன்னும் கேள்வி கேட்காம சைலண்டா விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட நீ பயங்கரமான டிசர்விங் பவித்ரா அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்றாரு. அது ஒரு பக்கம் பவித்ரா பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த குரூப்பிசம் அப்படின்ற டேக் வருது இல்ல, குரூப்பிசம் டேக் ஒன்று, யார் மஞ்சுரி மற்றும் முத்துக்குமார் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்ற ஒரு டேக் வருது இல்லை, அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதை தான் இங்கே ஜஸ்டிஃபை பண்ண ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் பண்ணும்போது அதையே நீங்கள் ப்ரூவ் பண்ணோம் பிரச்சனை இல்லையே விட்டு போகலாமே என்னும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, இது பவித்ரா கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி மற்றும் சௌந்தர்யா ஒன்று தான் இருக்காங்க, அதில் ஜெஃப்ரியை கூட சௌந்தர்யா நாமினேட் பண்ணுறா, அவங்க ரெண்டு பேருக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்களே, இது அதே மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டியதானன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, அது வேறு இது வேறு, அதில் என்னென்னா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஒரு இது இருக்குது, ஸோ அதனால் அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்க பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே நான் அவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்க, நானும் மஞ்சரியும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இல்லை, அது இல்லாமல் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுறதே தப்பாக இருக்குது, அது என்னால் இது பண்ண முடியாது, அவங்க இதை ரிஜிஸ்டர் பண்ணி அப்படி எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பரப்புகிறாங்க, அதை எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி முத்து சொல்கிறார்.
ஓகே. உடனே பவித்ரா ஒரு தரமான கேள்வி கேட்டாங்க. அப்போ எனக்கு புரியல முத்து, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை இன்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக உங்கள் ஒட்டுமொத்த இடத்தையுமே எடுத்து நீங்கள் பேசுகிறீங்க. அதே தான் விஜய் சேதுபதி எபிசோட்லையும் நீங்கள் சொல்லலையே, நானும் மஞ்சுரியும் ஃப்ரெண்டு கிடையாது நீங்கள் அங்கே சொல்லலையே. அன்னைக்கு இஷ்யூ வரும்போது நானும் மஞ்சுரியும் ஃப்ரெண்டு கிடையாது நீங்கள் அங்கே சொல்லலையே. ஏன் அன்னைக்கு சொல்லலை இன்னைக்கு மட்டும் வந்து சொல்கிறீங்க? அன்றைக்கே அந்த டாபிக் உங்கள் ஃப்ரெண்டுன்னு வரும்போது அன்றைக்கே நீங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போயே வந்து சொல்கிறீங்க. அன்றைக்கெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னன்ற மாதிரி பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. அதை முத்து அந்த இடத்துல பேசி சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு, ஒர்க் அவுட் ஆகல. அப்போயே சொல்லியிருக்கணும்ல, அப்போ உங்களுக்கு வந்தால் விஜய் சேதுபதி சார் எபிசோட்லேயும் நீங்கள் சொல்லியிருக்கணும். இதெல்லாம் இல்லை, உடனே முத்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அழுதாங்க இதெல்லாம் பண்ணாங்க அதனால் அப்படி விட்டேன் இதெல்லாம் பண்ணிட்டேன்றாரு. பட் அப்போ உங்களுக்கு இப்போ தோணுதுன்னா நீங்கள் அப்போயே சொல்லியிருக்கணும், அப்போ சொல்லாமல் போது உங்கள் தப்பு முத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அதை இது பண்ணோன்னே பிக் பாஸ் எல்லாம் உள்ளே போங்க உள்ளே போனாங்கன்ற மாதிரி உள்ளே அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் கனெக்ட் ஆகலை. அதற்கு நடுவில் வந்து சௌந்தர்யா வந்தாங்க. சௌந்தர்யாவோட கேப்டன்சி பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். சௌந்தர்யா நீ என்ன மாதிரி கேப்டன்சி பண்ண போகிற, எந்த ரீதியில் பண்ண போகிற அப்படின்றது எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருந்தாரு. ஆனால் சௌந்தர்யா இதுக்கே ஆனால் கேப்டன்சிலாம் வந்தால் மாட்டிப்பாங்க. கேப்டன்சி இருக்கவங்க தெல்ல தெளிவாக கிளாரிட்டி ஆஃப் த தாட்ஸும் கொஞ்சம் புரிதல் நிறைய இருந்தால் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் எதனா மிஸ்கால்குலேஷன், கொஞ்சம் புரிதல் இல்லாமல் போனால் முடிச்சு விட்ருவாங்க, மக்களே முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா சௌந்தர்யா மாதிரி ஆட்களுக்கு இந்த ஒரு இஷ்யூ நடக்கல, அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸிங் டைம் நிறைய எடுப்பாங்க. ஸோ அதில் முத்து செமையான பிளான் தான். சௌந்தர்யா வந்து கேப்டன் ஆச்சானா வச்சுங்களேன், ஓகே எதனா ஒரு விஷயம் மாட்டிச்சுன்னா போதும் அதை பிடிச்சி போவோம், அதுக்கப்புறம் போட்டு தும்சம் பண்ணிடலாம், வச்சு செஞ்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணார். அதெல்லாம் சௌந்தர்யா சொல்லிட்டாங்க, அதுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் பண்ணணும், அதுக்கப்புறம் எனக்கு கேட்குறதெல்லாம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் டாஸ்க்கை ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் போய் கேப்டன்சி ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் டிபேட் ஆகி போயிட்டுருக்கு. இதுதான் தற்போதைய லைவ் நிலவரங்கள். ஓகே எனக்கு தெரிஞ்சு ஸோ ஓட்டிங்கில் நான் கேள்விப்பட்ட ரீதியில் பார்த்தீங்கன்னா, இதை அஃபிஷியல் ஓட்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு முதல் இடத்துல ஜாக்லின் இருப்பதாகவும், ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் விஷால், ரெண்டாவது இடத்துல விஜய் விஷால் இருப்பதாகவும், மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராயன். ஸோ இந்த மூணு பேர் சேஃப் ஜோனில், அந்த அன்அஃபிஷியலையும் சரி அஃபிஷியல் ஓட்டிங்லையுமே இவங்க மூணு பேர் தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ ஜாக்லின் எட்டு வாரமாக நாமினேஷன் வந்ததால் அவங்களுக்கான கான்ஸ்டன்ட் ஓட்டிங், கான்ஸ்டன்டான ஓட் பேங்க் இருக்கிறதால அவங்க டாப்பில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த வாரம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவாங்களா ஜாக்லின்னு கேட்டிங்கன்னா, நோ சான்ஸ் நோ வாய்ப்பு அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஏன்னா எப்போ ஜாக்லினை வந்து கடைசி வரையும் எடுத்துகிட்டு போய் சேவ் பண்ணுறது தான் வழக்கம், அவங்களுக்கு அந்த இம்பாக்டே கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. சரி யாரெல்லாம் தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்றது கேட்டிங்கன்னா, சிவகுமார் டேஞ்சர் ஜோனில் இருக்கார், ஆனந்தி டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க, ரஞ்சித் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க, சத்யா டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. ஓகே இந்த நாலு பேர் கூட அந்த சாட்சினாவும் சேர்த்துருங்க. இதிலிருந்து இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு டபுள் எலிமினேஷன் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் ஒரு நபராக இருப்பாருங்க, மாற்றுக்கருத்தே இல்லை. ரஞ்சித்தோட ஆட்டம் இந்த வாரத்தோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலைல கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, ஏங்க இந்த வீட்டில் எல்லாம் நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லணுமா, இது பண்ணணுமா, அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டா வீட்டுக்குள்ளே எப்போ சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் சொல்லணும் சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களா, ஒரு ஃப்ரேம் பண்ணுறீங்களே எல்லா இடத்துலையும் நல்லவன் நல்லவன் முயற்சி பண்ணுறீங்களா, அதுதான் தப்பாக இருக்குது. எது தப்பு சொல்லணுமோ அந்த இடத்துல தப்பு சொல்லாமல் அப்படியே பூசி முழுகிறீங்களே அதுதான் ஃபேக்காக இருக்குன்றது தான் பாயிண்ட்டு. இந்த பிக் பாஸ் கேமை நீங்கள் புரிஞ்சு வந்திருக்கீங்களா புரியாமல் வந்திருக்கீங்களான்னு தெரில. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேம் ப்ளே பண்ணுங்கன்றது தான். ஸோ ரஞ்சித் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அடுத்து சிவகுமார் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆனந்தியும் டவுட் தான், சாச்சனாவும் டவுட்டு தான், வேறு யார் சத்யா கூட டவுட் தான்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. இது என்னோட அனலைசஸ், உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் இருக்கு இல்லையா, அந்த லைக் பட்டனை மட்டும் தொட்டுருங்க மக்களே, லைக்கை போட்டுருங்க. அதுக்கு பக்கத்திலே சப்ஸ்கிரைபர் பட்டன், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை ஸ்டார்ட் ஆக போதுன்னு நினைக்கிறேன். அதில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.